ஒவ்வொரு மனிதனுடைய மனசுல வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து முடக்கப்படுதோ அல்லது மறைக்கப்படுதோ அது வந்து அதீதமாக அதை கம்பல்சரி கம்பல் பண்ணி மறைக்கிறப்ப உடல் நோயை கண்டுட்டாயிருக்கும். அதை வந்து மறைக்காமல் அதை பற்றியே சிந்திக்கிறப்போ வந்து மனநோயாக மாறிவிடும். ஆனால் உடல் நோய்க்கும் மனநோய்க்கும் என்ன காரணம்னா நடந்த தவறுகளோ அல்லது தவறான நடத்தைகளோ தான் காரணம். இதுதான் வந்து நம்மளை வந்து கொல்லக்கூடிய விஷயமா மாறுது. நீங்கள் அடிக்கடி சில செவர்களெல்லாம் எழுதிப்பட்டிருப்பாங்க சுகத்தில், பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லிட்டு. அது வந்து பைபிளுக்கு வேர்டு. இதை நாங்கள் எம்எஸ்கே தியரி என்ன கன்வென்ட் பண்ணோம்னா, ஒரு மனிதனுக்கு மரணம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவன் தவறாக ஹேண்டில் பண்ணுறதுனால தான் மரணம் இருக்குது. அது உடல் ஹேண்டிலாகவாக இருக்கலாம், மனத்தை கையாளும் முறையாக இருக்கலாம், உடலை கையாளும் முறையாக இருக்கலாம், சமூகத்தை கையாளக்கூடிய முறையாக இருக்கலாம், தொழிலை கையாளக்கூடிய முறையாக இருக்கலாம். இந்த கையாளும் முறையில் இருக்கக்கூடிய விபத்து தான் ஆபத்தாக மாறுது. அப்போ என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வந்து நாம் இதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழியே இயற்கை கொடுத்துருக்கு. எல்லா மனிதனுமே கரெக்டாக வாழ முடியாது, ஆனால் கரெக்டாக வாழக்குண்டான வழிமுறைகளை இயற்கை கொடுத்துருக்குது. அந்த வழிமுறைகளே நம்ம சயின்டிஃபிக்காக செஞ்சுருக்கோம். வேலை முடிஞ்சு பாதிப்புகள் தான் நோய் உருவாக்கும். நம்ம வந்து அதை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடம்புக்குள்ளே வந்து ஒரு இரும்பு ஏறிடுச்சு, கம்பி ஏறிடுச்சு அப்படின்னா அதை போய் நம்ம மறைக்கிறதுனால செப்டிக் தாகும். அதை சம்மந்தப்பட்ட இந்த துறை சார்ந்த நிபுணர்கிட்ட போனோம்னா அதை எடுத்து கிளியர் பண்ணிட்டுருவோம். அதே மாதிரி தான் மனக்குத்தல்கள், அதை எடுத்து எறிஞ்சிடணும். இதில் வந்து நல்லது கெட்டது அசிங்கம் தப்பு அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஒரு மனிதனும் இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போய் மாட்டினா தீரணும். ஒரு சிலர் தப்பிச்சுக்குவாங்க, ஒரு சிலர் வந்து மாட்டிப்பாங்க. அந்த ஒரு சிலர் தப்பிச்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த விஷயத்தை தப்பிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கே மாட்டிப்பாங்க. நான் வந்து நிறைய பொதுமக்களுடைய மீட்டிங் இதுக்கெல்லாம் நான் போகிறதுனால நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் சொல்கிறப்ப அவங்க கரெக்ட் சார் எனக்கு இப்படி இருக்குது தெரியல இப்படி தெரியலன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அதீத சந்தோஷமாக இருந்தாலும் அது டிஸ்டர்பன்ஸ் தான், துக்கம் வந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் தான். அது நான் சரி. நண்பர்களே, உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, சமூக ரீதியான பிரச்சனை, இன்னும் சொல்ல முடியாத பல்வேறு பிரச்சனைகள் மனதில் உறுத்தி கொண்டிருந்தாலோ அல்லது தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தாலோ அவற்றை மூடி மறைத்து இந்த பிரச்சனை யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைப்பதன் மூலமாக அந்த நோயை நீங்கள் மேலும் அதிகப்படுத்துகிறீர்கள் அல்லது அந்த பிரச்சனையினால் அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு நோயை உண்டாக்கிறீர்கள் என்ற பொருள். ஆகவே இதுபோன்ற பிரச்சனைகள் அல்லது சிந்தனைகள் உங்கள் மனதில் தொடர்ந்து உறுத்தி கொண்டிருந்தால் அல்லது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் தயக்கப்படாமல் உடனடியாக எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நோயில்லா பெருவாழ்வு வாழ உங்களை அழைக்கிறோம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation, இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.